நிச்சயமா வளர்ந்துருக்கு. எனக்கு வயது வந்து 60 ஆகிறது. நான் இங்கே காட்டுமன்னார்குடி பகுதியை சேர்ந்தவன். நான் வந்து எம்ஜிஆருடைய தீவிர பக்தர். எம்ஜிஆர் இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் இருந்தது, அது ஜெயலலிதா அம்மா யார் நிரப்பினாங்க. அவங்க இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் இருந்தது, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நிரப்பு கொண்டு இருக்கிறார். அதுதான் தீர்க்கமான உண்மை, அதை யாராலும் மறுக்க முடியாது, வெறுக்க முடியாது. நிச்சயமா மலர்ந்துருக்கு, நிச்சயமா வளர்ந்துருக்கு, நிச்சயமா ஐபிஎஸ் ஐயா அவர்களுக்கு எதிர்காலம் நிச்சயமா இருக்கு, அதில் எந்த மாற்றம் முடியும். அண்ணாமலை என்று பெயர் சொன்னாலே என்னுடைய குரலாதார் இதே எம்ஜிஆருடைய நினைவு தான் வருகிறது. இரண்டாவது எம்ஜிஆர் அவர், செகண்ட் எம்ஜிஆர், மீண்டும் எம்ஜிஆர் அண்ணாமலை. அவர்கள் தவறு நிறைய செய்திருக்கிறார்கள், அதை மறைப்பதற்காக மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி தேவையில்லாத விமர்சனங்களை ஐயா அவர்கள் மீது ஐபிஎஸ் ஐயா அவர்கள் மீது திணிக்கிறார்கள். அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜனநாயக நாடுகள், இந்தியாங்கிறது இந்துஸ்தான், இந்துக்களுடைய நாடு இருக்கு. 80% இந்து மக்கள் இருக்கிறார், இந்துக்கள் நாடு இருக்கு. இப்போ இந்துக்கள் இந்து தெய்வத்தை தான் கும்பிடுவாங்க. இதில் என்ன மதவாதம் என்ன வந்துருக்கு? அறமாட்டில் குரானை நம்புகிறாங்கள, அல்லாவை கும்பிட்றாங்கள, இது இந்து நாடுங்க. இந்த இந்துஸ்தான், இதோடைய பேரே இந்துஸ்தான், இந்துக்கள் நாடு இது இந்தியா, இந்துக்கள் நாடு, இந்துவை தான் கும்பிடுவாங்க, வேற யாரை கும்பிடுவாங்க? அண்ணாமலை என்று சொன்னாலே அவருடைய தைரியம், அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய துணிச்சல், அவருடைய புத்தி கூர்மை நிச்சயமாக வந்து சேருது. மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. செய்தி என்னன்னா, நான் வந்து பண்ருட்டி சுகுமார் மாவட்ட தலைவராக இருக்கும்போது கட்சியில் ஜாயின் தான். இப்போ நான் வந்து கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இப்போ வந்து நல்ல ஒரு கிராமத்தில் பட்டித்தொட்டியெல்லாம் ஒரு வளர்ச்சி அடைகிற அளவுக்கு ஜி அண்ணாமலை ஜி அவர்களும் மோடி இப்போ நமது பாரத பிரதமர் திட்டங்களும் மக்களிடத்தில் வந்து இன்றைக்கி நாம் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பலர் இருக்கிறாங்க ஜி கட்சியில். அண்ணாமலை என்று சொன்னாலே அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரெண்டாவது ஊழலற்ற ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு. அதே போல் இளைஞர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிறாரு. இன்னும் நம்ம தமிழ்நாட்டை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற அண்ணாமலை ஜி செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். திமுகவினர் அண்ணாமலையை விமர்சித்திருக்கு காரணம் என்னென்னா, இங்கே நம்ம அண்ணாமலையின் அசுர வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்கெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த காழ்ப்புணர்ச்சியால் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் அதை வந்து திமுகவோட நடவடிக்கை செயல்பாடுகள்லாம் வந்து அழுகிற குழந்தைக்கு சும்மா பால் ஊட்டுற மாதிரி தானே ஒழிய ஒரு செய்தியும் இல்லை. அது வந்து எல்லா இதுவும் வந்து அவங்க போடுற திட்டங்கள் அதெல்லாம் மக்களுக்கு இப்போ பிடிக்கல. கூடுமான அளவுக்கு நமக்கு வந்து தேசத்தையும் தெய்வீகத்தையும் போற்றக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு மக்கள் வாக்களிப்பார்கள். தாமரை வந்து பல இடத்துல மலரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரே செய்தி என்னென்னா, பழைய காலத்தில் இருந்த மன்னர்கள் பேரில் எங்கேயும் பேருந்து நிலையம் இல்லை, மன்னர்கள் பேரில் ஒன்றுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு ஒரு பேரே அவர்கள் சூட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய இதுக்கு வந்து அது அதை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் அவர் பிரதம மந்திரி சாலை திட்டத்திலிருந்து அவரோட போடுற ஒரு ஒரு திட்டமும் வருது, அதை வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் அதை பயன்படுத்திக்கிறார். மதவாதம்னு சொல்ல முடியாது ஜி, சிறுபான்மையினா இருக்கட்டும் எல்லோருக்குமே அது வந்து பொதுவான கட்சி தான். அதை ஒரு சாரர் வந்து அந்த வந்து ஒரு மதவாத கட்சி, மதவாத கட்சின்னு சொல்லி இவர்களோட இதை சொல்லி புகுத்தி இல்லாததை ஒன்று சொல்லும்போது இவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் வந்து கூப்பிடாத கூட்டங்கள் தான் இதெல்லாம் எல்லாம். இன்றைக்கி அண்ணாமலையை பார்க்க வேண்டும், நம்ம பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வலுப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கிறாங்க.